எல்லாருக்கும் வணக்கம். சங்கர் பச்சன் சார் வந்து நிறைய ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபராக நிறைய நியூ டேலண்ட் புது டைரக்டர்ஸை வந்து அவங்களோட விஷனை அவங்களுடைய எண்ணங்களை கனவுகளை விஷுவலைஸ் பண்ணுறதுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லான ஆளாக இருந்திருக்காரு. நிறைய பெரிய படங்கள் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணி புது டைரக்டர்ஸ் பண்ணி நிறைய படங்கள் பெருசாக வந்திருக்கு. அவருடைய உதவியாளர்களையும் அவர் சரியாக மேல் பண்ணியிருக்காரு. ஒரு 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 டைரக்டராக ஒரு சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராக வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக லிட்ரேச்சர்லேருந்து கதைகளை தேர்ந்தெடுத்தால சினிமாவை மாற்ற முயற்சிகளையும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டிருக்காரு. அண்ட் இப்போ விஜித்தை வந்து ரொம்ப அது என்ன சொல்றது நிறைய அவரே நிறைய டெஸ்ட் பண்ணி ஏன்னா வந்து ஒரு ஒரு யங்ஸ்டருக்கு வந்து அப்பா சினிமாவில் இருக்காங்க, ப்ரொடியூசராக இருக்காரு, டைரக்டராக இருக்காரு, ஆக்டராக இருக்காருன்னா உடனே நம்ம நடிக்கலாம்னு ஒரு ஒரு எண்ணம் அதை அதை பார்க்குற அந்த இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவங்களை வந்து அந்த எண்ணம் வந்த உடனே அதுக்கான ஸ்பேஸ் உடனே நடிக்கலாம்னு ஒரு சினிமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணாமல் ஒரு பயிற்சியை கொடுத்து பல வருஷங்கள் வந்து ட்ரெயின் பண்ண வச்சு விஜித்தை ஒரு மாதிரி ஒரு மோல்டு பண்ணி அதுக்கப்புறமா அவரை நடிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துல இப்ப நம்ம பார்த்த அந்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ல வந்து விஜித் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல என்ன பண்ண முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட் அதுல பெஸ்டா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இந்த அதில் பார்த்த வரைக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட், மை விஷஸ் ஃபார் அ கிரேட் கரியர். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழும் தமிழர்களும் இந்த மண்ணும் மக்களும் வளர்ந்து நான் இங்கு நிற்கிறேன். இந்த திரைத்துறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பேசாத பட காலத்திலிருந்து பேசும் படம் தொடங்கிய 1933 இன்று வரை பல பல சாதனையாளர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், மறைகிறார்கள், உருவாகிறார்கள், மறைகிறார்கள். இக்காலகட்டத்தில் எனக்கு மக்களின் வாழ்வோடு மிக நெருங்கிய அதே நேரத்தில் மிக அக்கறையுடன் கவனத்துடன் இந்த திரைப்பட கலையை திரைப்பட மொழியை கையாண்டு ஒரு திரைப்படத்துகளை தந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் சுவைக்கும்படியான படைப்பை தந்திருக்கிற திரு வெற்றிமாறன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவர் என்னுடைய மகனான விஜித்தை அறிமுகப்படுத்துவதில் நான் மட்டுமல்ல என்னை போன்ற இளைஞர்கள் பலரும் மகிழ்வார்கள் என நம்புகிறேன். அவரை இங்கு அழைக்கிறேன். மற்றும் என் போன்ற ஒரு நடிகர்களுக்கும் ஒரு படைப்பாளிகளையும் உருவாக்குகின்ற அதற்காகவே கவனம் செலுத்தி இந்த திரைத்துறையோடு ஒவ்வொரு நொடியும் போராடுகின்ற தந்தைகளுக்கு தெரியும் ஒரு கலைஞரை உருவாக்குவது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதே அல்ல. அபாரமான நிலையில் வாழ்வுடன் போராடி தமிழ்மான முறையில் வளர்க்கப்பட்டு இன்று தமிழ் துறையில் தாக்கத்தை ஏற்படுத்திய திரு செல்வராகவன் எனக்கு பிடித்த தமிழ் நடிகர் திரு தனுஷ் அவர்களின் தந்தையாகிய திரு கஸ்தூர்ராஜா அவர்களை நான் இங்கு வரவேற்று என்னுடைய மகனை அறிமுகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.